ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மெட்ராசினி மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் இந்து மாதிரி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் சீரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஷீட் மாஸ்க் பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ இந்த ஷீட் மாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டாக்டர் ரஷேலோட விட்டமின் சி ஷீட் மாஸ்க். ஸோ உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இருக்குது, ஸ்கின் வந்து அன்இவனாக இருக்குது அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, நியாசினமைடு இருக்குது. நியாசினமைடு பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்கின்ல இருக்கிற ஃபைன் லைன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது, ரிங்கிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது, ஃபேஸில் இருக்கிற போஸை வந்து மினிமைஸ் பண்ண போகுது. இப்போ நம்ம வந்து இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அந்த ஷீட் மாஸ்க்கை ஃபஸ்ட்டு வந்து அதில் எக்ஸஸாக இருக்கிற அந்த சீரமை வந்து கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த ஷீட் மாஸ்க்கை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அது நல்லா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜேட் ரோலர் இருந்தால் அது மேலே வந்து ஜஸ்ட் மசாஜ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் வெறும் கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷீட் மாஸ்க்கை வச்சுட்டாலும் ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற இந்த சீரமை வந்து அந்த ஷீட் மாஸ்க் மேலேயே அப்ளை பண்ணுங்க. இதை வந்து ஒரு 15 to 20 minutes வரைக்கும் அப்படியே ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷீட் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஷீட் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிட்ட பிறகு எக்ஸஸாக இருக்கிற அந்த சீரம் எடுத்து அகைன் நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஜேட் ரோலர் வச்சு மசாஜ் பண்ணலாம். ஆர் அப்படியே கூட விட்டுடலாம். 15 to 20 minutes அப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ண சொல்லி இந்த ஷீட் மாஸ்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானுமே அப்படி தான் வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே கூட வாஷ் பண்ணலாம். பட் அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு வந்து ஃபேஸில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து சூட்டபிள். இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட். இது வந்து வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இந்த ஷீட் மாஸ்க்லேயும் வந்து வாரத்தில் ஒரு முறை யூஸ் பண்ண சொல்லி தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணவே போதும், உங்களோட ஃபேஸில் இருக்கிற சன்டேனை வந்து ரெடியூஸ் பண்ணும், ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஃபைன் லைன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது என்னோடய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ளம்பியாக இருந்தது. அதாவது நம்ம எப்படி ஸ்கின்னை வந்து இது பண்ணும்போது ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ப்ளம்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும், அதோட டெக்ஸ்சரே வந்து நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தது. இது எந்த அளவுக்கு ஃபெமிலியர் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் யாராவது இந்த ஷீட் மாஸ்க்கை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களோட ஸ்கின்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.